என் பெலன் எம்மாத்திரம் அந்த பெலன் வார்த்தை போய் பார்த்தீங்கன்னா சில மொழிபெயர்ப்பில் நம்பிக்கைன்னு வருது நான் காத்து கொண்டிருக்க என் நம்பிக்கை எம்மாத்திரம் என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது நான் பலவு எஸ்டரது ஆ பலவுன பதாக கேவந்து பாஷாந்தரத்தில் நம்பிக்கை அந்த இது நான் நம்பிக்கை எஷ்டரது நான் ஹேக காது கொள்ளலே நான் அந்தஸ்தி நான் அந்திய ஸ்தி ஏன்னு நான் தாழ்மையின் இருவதேக்கே அவர் சொல்கிறாரு நான் காத்து கொண்டிருக்க என் நம்பிக்கை எம்மாத்திரும் நான் பலவு எஸ்டரவு நான் கொள்ளலே சூழ்நிலைகள் நடந்து போச்சு கலந்து பரிஸ்திகள் நடந்து அதுக்கு முடிவு வேணும் இல்லையா அதுக்கு வந்து அந்தய அது காத்து இருக்கணும் இங்க அது என்ன நடக்க எப்படி இது மாற எப்படிப்பட்ட பதில ஆண்டவர் அருளப் போகிறார் எப்படிப்பட்ட வித விதமான முடிவு நமக்கு வரப்போகுதுன்றது தெரியும் இல்லையா ஏக் நடித்தது தேவர் அதுக்கு எந்த உத்தர கொடலுக்கு என்பதாகி நாம் நிரீட்சிச்சு படக்க பேக்கல்ல அந்த சமயத்துலதான் யோபு பேசுறாரு அந்த சமயத்துல யோபன் மாத்தாடுத்த நான் காத்து நான் காதித்தேனே அப்படி காத்துக்கொண்டு இருக்க நான் அந்த பதில் வரும் இப்படிதான் இருக்கும் என் நம்பிக்கை சதுத்தரவு ஹீகே பர்த்தது என்பதை காதித்தேன் நான் நம்பிக்கை எஸ்டரது அதுக்கப்புறம் சொல்றாரு என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது நந்திர அது எழுத்தது நான் ஜீவ காலவு அத்தியதிகமாக நான் அந்தியஸ்தி என்னும் அப்ப அந்த பதில் அவருக்கு தெரியல

முரண்பாடுகள் தான் நம்பிக்கையை தளர்க்கச் செய்யும் பார்த்து நம்ம எதிராக தத்விரோதவாதே நம்ம உத்தர நம்பிக்கையின் உச்சிக்கு கூட மனுஷன் கொண்டு போய் சேர்த்து

நரீரவும் தாமிரதோ எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையோ சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றோ நனால ஏனும் சகாயம் தொலகி தொலைகிஹ உபாத்தி உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகத்தினால் தய கிடைக்க வேண்டும் அவனோ சர்வ வல்லவக்கு பயப்படாதே போகிறான் ஒவ்வனு மனகுந்தி சர்வசக்தன மேலன பயபக்தியன்னு விடுபவன் ஆகித்தரு அவன மித்ரனு அவனுக்கு தய தோரிச தக்கது இப்ப அவருக்கு எல்லாமே கேள்வியாவே மாறுது எல்லவும் அவனுக்கு பிரச்சனையா அவர் சொல்றாரு என் என் பலன் கற்களின் பலனோ கல்லு மாதிரியா என் உடம்பு இருக்குது அவன் எழுத நான் பலவோ கல்லின பலவோ கல்லினத்தைய இதே நான் என்னுடைய என்னுடைய மாமிசம் ஒரு வெண்கலமா நானே சரீர என் தாம்பிரானா என எல்லாமே கேள்வியா இருக்குது வல்லவு பிரச்சனையாக பார்த்து எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையோ நனக்கு சகாயமாடுவர் யாரும் இல்லவா என்ன சகாயம் என்ன விட்டு நீங்கிட்டு ரெண்டும் வருது உதவி சகாயம் சாமர்த்திய